நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ மீன் வச்சு மீன் குழம்பு காரசாரமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. மறுபடிக்கும் எப்போ மீன் எடுத்தாலும் இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. நம்ம 1 கிலோ அளவு மீனில் செய்ய போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு புளி சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த புளியை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சக்கையை வெளியில் எடுத்துட்டு அந்த சாரை மட்டும் சேர்க்கணும் குழம்புல. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவு வெங்காயத்தை இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி பண்ணும்போது அந்த குழம்புல ஒரு தனி வாசனை இருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு மிளகோட காரம் பிடிக்கும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகு கூட சேர்க்கலாம், நல்லா காரமாக இருக்கும். இப்போ பாருங்க, வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. முழுமையாக ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி விழுது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயில் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ரா 1/3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக மீன் குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போது தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அடுத்து இதில் 1¼ கப் அளவு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான் சொன்னது போல் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் மொத்தமாக 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கலர் நல்லா கொடுக்கும். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி அரைக்கும் போது சீரகம் மிளகுலாம் சேர்த்துருக்கிறதுனால சீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலா சீக்கிரமாகவே கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடணும். வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் இந்த டைமில் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லேசாக கலந்து விட்டாவே போதும். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான தண்ணி கூட சேர்க்கலாம்.
இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புளி இருக்குல்ல, அதை கரைச்சிட்டு அந்த சக்கையை வடிகட்டிட்டு இந்த மாதிரி புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா இப்போ குழம்பும் கொதிச்சு வரும், அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்தும் வேக வைக்கணும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியாக வரும்போது அது செட் ஆகிரும். இப்போ இதில் நான் ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு, குழம்பும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துருங்க. நான் வந்து 1 கிலோ அளவு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த மாதிரி சேர்த்துருங்க. மீன் வந்து ஒன்னோடனும் ஒட்டாமல் தள்ளி தள்ளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. மீன் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்கணுமோ அது நீங்கள் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியாக இருக்கணுமா இல்லை கெட்டியாக இருக்கணுமான்னு சொல்லி, ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க முடியாது. இப்போ 3 நிமிஷம் ஆகியிருக்கு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. அதிகமாக நம்ம கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது, லேசாக மட்டும் எடுத்து விடுங்க. அவ்வளோதான் கலர்ஃபுல்லான டேஸ்டியான மீன் குழம்பு, சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழம்பை உடனே சர்வ் பண்ணாமல் வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.